பட்டர் முறுக்கு, பட்டர் முறுக்குக்கு நாலு அரிசி மாவுன்னா ஒன்று பைத்தம் மாவு, பைத்தம் பருப்பை வெறும் வானிலில் வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். இந்த அரிசி மாவையும் பைத்தம் மாவையும் சலடையில் போட்டு நல்லா சலிச்சா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதுக்கு வெள்ளை எள், அப்புறமா கட்டி பெருங்காயம் உப்பில் போட்டு ஜலத்தில் கரைச்சிட்டு, அப்புறம் வெண்ணெய், வெண்ணெய் சஃபிஷியண்ட்டாக போடணும். எக்ஸஸாக போட்டோம்னா கடுக்கடுக்குன்னு ஆகிடும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்கும். அதனால் இப்போ முதல்ல அந்த மாவில் வந்து வெண்ணெயை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ண அப்புறமா வெள்ளை எள்ளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா இருக்கும், அங்கங்கே இருக்கும். சிலப்போ கசகசா வேணுமானாலும் கசகசாவும் போட்டுக்கலாம். போட்டுண்டு மாவை வந்து நல்லா கலந்துட்டு முறுக்கு வந்து மூணு ஸ்டார் இருக்கும், மூணு ஸ்டார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து இதை பிழியணும். பிழிஞ்சோம்னா பட்டர் முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். Thank you.